ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜெமிலா பொன்ராஜ் பிளாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழிப்பணியாரம் அண்ட் கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு இப்போ மம்மி சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, உப்பு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலைய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 100 எடுத்திருக்கேன், பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, வாங்க இதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருகப்பிலையை போட்டுக்கலாம். கருகப்பிலை பொரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் எடுத்து இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு நம்ம வந்து இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, அதை எடுத்து இதில் கலக்கி வச்சு குழிப்பணியாரம் ரெடி பண்ணிடுவோம். வதங்கிட்டு இதை எடுத்து மாவில் நம்ம கொட்டி கிளறிக்கலாம். இதை வந்து இப்போ வந்து கலக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து வெங்காயத்தில் போட்டுட்டோம், அதனால் இதை மாவில் வந்து உப்பு போட வேண்டாம். இப்போ மாவு நல்லா கலக்கிட்டோம். இனி குழிப்பணியாரத்துக்கு கேஸை பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சுட்டோம். கல் வந்து ரொம்ப காயக்கூடாது, சிம்மிலேயே வைங்க. சிம்மில் வச்சு அது காஞ்ச பிறகு அதை குழியில், ஒவ்வொரு குழியிலையும் நம்ம எண்ணெய் விடணும். ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் விடணும். எண்ணெய் காயட்டும். அந்த குழியும் நல்லா சூடேறிடும். கல் நல்லா சூடாகட்டும். சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ மூடிக்கலாம்.
வெந்திருச்சான்னு பார்க்கலாம். வெந்திருச்சு, நம்ம இப்போ திருப்பிக்கலாம். அடியில் வேகணும், அதனால் மூடிக்கலாம். வெந்திருக்கும், இப்போ நம்ம எடுத்துருவோம். கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது பாருங்க. இருக்க மாவில் இனி சுட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார சட்னிக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். கருகப்பிள்ள ஒரு கொத்து, 6 வரமிளகா, 3 தக்காளி, 1 கை சின்ன வெங்காயம். இப்போ நம்ம மிக்சியில் எல்லாம் போட்டுக்கலாம். வரமிளகா, கருகப்பிள்ள, சின்ன வெங்காயம், தக்காளியை பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் அரைப்படும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஏன்னா வெங்காயமும் தண்ணியாக இருக்கும், தக்காளி பழத்துலேயும் ஜூஸ் இருக்குது. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கார சட்னி ரெடி. வெங்காயம் வதக்கின கடாயிலேயே நம்ம கார சட்னியை செய்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோ, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதியும் அதில் போட்டுக்கலாம். ஜார கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் வெயிட் பண்ணுவோம். கொதிக்குது. இனி கொஞ்ச நேரத்தில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.
கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, காலேஜுக்கு ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.